ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு அடைந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான். கொண்டக்கடலை மாலை போட்டு 9 வாரம் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல சுபிட்சமான ஒரு பலன்கள் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, குழந்தை பேர், இதுக்கெல்லாம் வந்து இந்த குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. குருதோஷம் நீங்கிறது, சொர்ணம் சேர்றது, இந்த மாதிரி நிறைய குருவுக்குண்டான கல்யாணம், தகுந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரி அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இது மாதிரி யோகங்கள் அதிகரிக்க நீங்க குரு பகவான் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்ளுங்க. 9 வாரம் கொண்டைக்கடலை மாலை குருவுக்கு சாத்துறதும், கொண்டைக்கடலை வீட்டில் சுண்டல் செய்து 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதும் அந்த மாதிரி பண்ணுங்க. சுண்டல் தானம் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தானம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு விசேஷ வழிபாடா இருக்கும். நெய்தீபம் வந்து சிவன் கோவிலில் போய் குருவுக்கு நெய்தீபம் போடுங்க. இது வந்து அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். எப்பயுமே வந்து நம்ம நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ரெண்டுமே பண்ணணும். குருவோட அதிதேவதை தான் வந்து தட்சிணாமூர்த்தி. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய குரு தோஷம் நீங்கிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பேர் கிடைக்கிறது, இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக குரு வழிபாடு மேற்கொள்ளணும். குரு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இது கண்டிப்பாக இது வியாழக்கிழமை அன்னைக்கு 9 வாரம் விடாமல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அதிபுர சக்தி வாய்ந்த பரிகாரம். யாத்ரா தமிழில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து யாத்ரா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.